வணக்கம் மாணவர்களே. ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் புவியியல்ல அலகு ஒன்றில் வளங்கள் அப்படிங்கிற பாடத்தை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். வளங்கள்னால் என்ன? வளங்கள் என்பது இயற்கையாக கிடைக்கக்கூடிய அனைத்தையுமே நாம் என்னென்னு சொல்கிறோம், வளங்கள்னு சொல்கிறோம். அப்போது இயற்கையாக கிடைக்கக்கூடிய வளங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த பூமியில் இருக்கக்கூடிய வளங்களை நம்ம வந்து இயற்கை வளங்கள் அப்படிங்கிற பேரில் நாம் வந்து சொல்கிறோம். ஒரு பொருளினுடைய பயன்பாட்டை கண்டறிந்த பிறகு தான் அவற்றை நாம் வளமாக அதை நாம் மாற்றுறோம். மனிதர்கள் தேவையில்லானது நாளுக்கு நாள் மாறுபடக்கூடியதாக சொல்லப்படுகிறது. ஒரு பொருளை வளமாக மாற்றுவதற்கு காரணிகள் அப்படிங்கிறத நாம் பயன்படுத்துகிறோம். என்ன காரணிகளை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, அதற்கு காலமும் தொழில்நுட்பம் தான் உதவி செய்கிறது. உதாரணமாக நம்ம என்ன சொல்கிறோம், நிலக்கரியும் பெட்ரோலியமும் இன்றைக்கி குறைந்து கொண்டே வருகிறது. அதற்காக நம்ம என்ன செய்கிறோம், மாற்று உரத்தை பயன்படுத்துகிறோம். அதற்காக உருவாக்கப்பட்டது தான் சூரிய தகடுகள். இந்த சூரிய தகடுகள் மூலமாக நாம் என்ன செய்கிறோம், சூரிய ஆற்றலை பயன்படுத்தி அதை நம்ம மின்னாற்றலாக பயன்படுத்திகிட்ருக்குறோம். இங்கே கீழே கொடுக்கப்பட்ட சில இந்த படங்களை நீங்கள் பார்த்து அந்த படங்களின் வாயிலாக நீங்கள் இந்த வளங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க. இந்த பாடத்தில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னா, வளங்கள்னால் என்ன, அதனுடைய வகைகள்னால் என்ன, அந்த வளங்களை நாம் எவ்வாறு பாதுகாக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த வளங்கள் மூலமாக நம்முடைய பொருளாதார செயல்பாடுகள் எவ்வாறு முன்னேற்றம் அடைகின்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறீங்க. முதல்ல வளங்கள் அப்படின்னா என்ன, மனிதனின் தேவையை நிறைவு செய்யக்கூடிய எந்த ஒரு பொருளும் வளங்கள் என்ற பெயரில் சொல்கிறோம். பொருளின் பயன்பாட்டை பொறுத்து அந்த வளத்தினுடைய மதிப்பு நிர்ணயம் செய்கிறது. பணமதிப்புள்ள வளத்திற்கு நாம் உதாரணமாக பெட்ரோலியத்தை சொல்கிறோம். எளிதில் கிடைக்கக்கூடிய வளத்திற்கு நாம் உதாரணமாக காற்றை சொல்கிறோம். இங்கே சூரிய ஒளித்தகடுகள், இதனுடைய பயன்பாடு என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது சூரிய ஒளித்தகடு மூலமாக மின்சார மணல் தயாரிக்கப்படுகிறது. மணல் என்ற இயற்கை வளத்திலிருந்து சிலிக்கான் என்ற தனிமத்தை பிரித்து அதிலிருந்து பிவி செல்களை பயன்படுத்தி ஒளி மின்னழுத்த கலமானது தயாரிக்கப்படுகிறது. இந்த ஒளி மின்னழுத்த கலம் எதற்காக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், சூரிய ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுவதற்கு உதவி செய்கிறது. அடுத்து வளங்களின் வகைகள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வளங்களின் வகைகளை மூன்று வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்று இயற்கை வளங்கள், இரண்டு மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள், மூன்று மனித வளங்கள். இந்த மூன்று வளங்களை மீண்டும் ஒரு முறை சொல்லுவோமா? ஒன்று இயற்கை வளங்கள், இரண்டு மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள், மூன்று மனித வளங்கள். முதல்ல இயற்கை வளங்கள்னால் என்ன அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். இந்த இயற்கை வளங்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுது? இந்த இயற்கை வளங்களானது தோற்றம், வளர்ச்சி நிலை, புதுப்பித்தல், பரவல் மற்றும் உரிமையின் அடிப்படையில் இந்த இயற்கை வளங்களை வகைப்படுத்துகிறாங்க. இங்கே நமக்கு படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த இயற்கை வளங்கள் சார்ந்த படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஒன்று சூரிய ஒளி, அடுத்து காற்று, நீர், மண், கனிமங்கள், தாவரங்கள். இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இயற்கை வளங்கள்னு சொல்கிறோம். ஆகையால் இந்த இயற்கை வளங்கள் தோற்றம், புதுப்பித்தலினுடைய அடிப்படை, பரவல், உரிமையின் அடிப்படையில் இந்த வளங்கள் இயற்கை வளங்களாக சொல்லப்படுகிறது. இயற்கை வளங்களை முதல்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க, தோற்றத்தின் அடிப்படையில் ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று உயிரியல் வளங்கள், இரண்டு உயிரற்ற வளங்கள். உயிரியல் வளங்கள்னால் என்ன அப்படிங்கிறத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன் இதை வந்து உயிரியல் வளங்கள்னு சொல்கிறாங்க? இதற்கு உயிர் இருப்பதனால இதை நாம் என்னன்னு சொல்கிறாங்க, உயிரியல் வளங்கள் அப்படிங்கிற பேரில் சொல்கிறாங்க. உயிரியல் வளங்களுக்கு சில படங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதில் தாவரங்கள், விலங்குகள், நுண்ணுயிர்கள், இவற்றை நம்ம என்னன்னு சொல்கிறோம், உயிரியல் வளங்கள் அப்படிங்கிற பேரில் சொல்கிறோம். அடுத்ததாக இயற்கை வளங்களுடைய அடுத்த ஒரு வகை உயிரற்ற வளங்கள். ஏன் இதை வந்து உயிரற்ற வளங்கள் அப்படின்னு சொல்கிறோம், இதற்கு உயிர் கிடையாது, ஆகையால் இதை நம்ம என்னென்னு சொல்கிறாங்க, உயிரற்ற வளங்கள் என்ற பெயரில் சொல்கிறாங்க. உதாரணமாக சொல்லும் பொழுது நிலம்,
நீர் காற்று இந்த மூன்றுக்குமே என்ன கிடையாது உயிர் கிடையாது ஆகையால் இது வந்து உயிரற்ற வளங்கள் அப்படிங்கிற பேரில் சொல்கிறாங்க. அடுத்தது இயற்கை வளங்களில் நம்ம அடுத்த ஒரு வகை பார்க்கும் பொழுது வளர்ச்சியின் அடிப்படையில் வளங்களை வந்து பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? கண்டறியப்பட்ட வளங்கள், அடுத்து மறைந்திருக்கும் வளங்கள் அப்படிங்கிற பேரில் பிரிக்கிறாங்க. ஹாய் குட்டீஸ், வளர்ச்சியின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ள வளங்களை பார்ப்போமா? வளர்ச்சியின் அடிப்படையில் கண்டறியப்பட்ட வளங்கள் மறைந்திருக்கும் வளங்கள் என்று வகைப்படுத்தப்படுகிறது. கண்டறியப்பட்ட வளங்கள் என்பவை தற்போது பயன்படுத்தப்பட்டு வரும் வளங்கள் ஆகும். நம் தமிழ்நாட்டில் உள்ள நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கம் கண்டறியப்பட்ட வளம் ஆகும். மறைந்திருக்கும் வளம் என்பது தற்பொழுது அதிக பயன்பாட்டில் இல்லாதது. மேலும் அதன் அளவும் இருப்பிடமும் அறியப்படவில்லை. அதனை எடுப்பதற்கான தொழில்நுட்பமும் வளர்ச்சியடையவில்லை. அதனாலேயே அவ்வளங்கள் இன்னும் பாதுகாப்பாக குறையாமல் இருக்கின்றன. வங்காள விரிகுடா கடல் பகுதியில் உள்ள வளங்கள் அரபிக்கடலில் காணப்படும் கடல் காடி சத்து. இந்த கடல் காடி சத்து ரொட்டி தயாரித்தல், திராட்சை ரசம் தயாரித்தல், மருத்துவ புரதம் தயாரித்தலுக்கும் பயன்படுகிறது. என்ன குட்டீஸ், வளர்ச்சியின் அடிப்படையிலான வளங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன் வந்து கண்டறியப்பட்ட வளங்கள் நம்ம முதல்ல சொல்றாங்க? அதாவது இதனுடைய பயன்படுத்தப்படக்கூடிய அளவும் இருப்பும் தெரிஞ்சிருக்கிறதுனால இதை என்னன்னு சொல்கிறாங்க, கண்டறியப்பட்ட வளங்கள் அப்படிங்கிற பேரில் சொல்கிறாங்க. உதாரணமாக நெய்வேலியில் இருக்கக்கூடிய பழுப்பு நிலக்கரி சுரங்கத்தை நம்ம சொல்லலாம். அடுத்தது மறைந்திருக்கக்கூடிய வளங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா அதிக பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கும். அதே நேரத்தில் இதனுடைய அளவு இருப்பிடமும் எப்படி இருக்கும்னா மறைஞ்சிருக்கும். ஆகையால் இதை வந்து மறைந்திருக்கும் வளங்கள் அப்படிங்கிற பேரில் சொல்கிறாங்க. இந்த மறைந்திருக்கக்கூடிய வளங்களை நாம் தெரிந்து கொள்ளணும்னா அதற்கு தேவையான தொழில்நுட்பமானது இன்னும் வளர்ச்சி அடையலை. ஆகையால் இது வந்து மறைந்திருக்கும் வளங்கள் அப்படிங்கிற பேரில் சொல்கிறோம். உதாரணம் என்ன சொல்கிறாங்க, வங்காள விரிகுடா அரபிக்கடலில் இருக்கக்கூடிய ஒரு வகையான வளமான கடல் ஈஸ்ட்டை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த கடல் ஈஸ்டினுடைய பயன்களை நாம் தெரிஞ்சுக்கொள்வோமா? இந்த கடல் ஈஸ்டானது நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்டை விட கடலில் இருக்கக்கூடிய இந்த கடல் ஈஸ்ட்டு மிகுந்த ஆற்றல் உடையது. இந்த கடல் ஈஸ்ட்டை எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க மாணவர்களை தெரிந்து கொள்ளலாமா? இது ரொட்டி தயாரித்தலுக்கும், மது தயாரித்தலுக்கும், திராட்சை ரசம் தயாரித்தலுக்கும், உயிரி எத்தனால் தயாரித்தலுக்கும், மருத்துவ புரதம் தயாரித்தலுக்கும் இந்த கடல் ஈஸ்டானது பயன்படுகிறது. புதுப்பித்தலினுடைய அடிப்படையில் வளங்களை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், இரண்டு புதுப்பிக்க இயலாத வளங்கள். புதுப்பிக்கக்கூடிய வளங்கள்னால் என்ன நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு முறை இந்த வளத்தை நம்ம பயன்படுத்திய பிறகு மீண்டும் நம்ம என்ன செய்யலாம், இந்த புதுப்பிக்கக்கூடிய வளத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். அதனால தான் இதுக்கு பேர் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள்னு சொல்கிறாங்க. இந்த வளங்களை நாம் தவறாக பயன்படுத்தும் பொழுது குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உதாரணமாக புதுப்பிக்கக்கூடிய வளங்களை நாம் தெரிஞ்சுக்கலாம். காற்றாற்றல், சூரிய ஒளி, நீர், இவை அத்தனையுமே என்னன்னு சொல்கிறோம், புதுப்பிக்கக்கூடிய வளங்களாக நாம் சொல்கிறோம். அடுத்து புதுப்பிக்க இயலா வளங்கள். ஏன் இதை வந்து புதுப்பிக்க இயலா வளங்கள்னு சொல்கிறோம்னா, ஒரு முறை நம்ம பயன்படுத்திட்டோம்னா மீண்டும் அந்த வளங்களை பயன்படுத்த முடியாது. ஆகையால் இதை வந்து புதுப்பிக்க இயலா வளங்கள்னு சொல்கிறோம். மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் பயன்பாட்டிற்கு ஏற்றவாறு இது என்ன செய்யாதுன்னா, இந்த புதுப்பிக்க இயலாத வளங்கள் சுழற்சி அடைவது கிடையாது. ஆகையால் தான் இதை புதுப்பிக்க இயலாத வளங்கள்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த புதுப்பிக்க இயலாத வளங்கள் உருவாவதற்கு நீண்ட காலம் எடுத்துக்கொள்கிறது. உதாரணம் பார்க்கும் பொழுது நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு, இவை என்ன அப்படின்னா புதுப்பிப்பதற்கு நீண்ட காலம் தேவைப்படுகிறது. இயற்கை வளங்களில் அடுத்த ஒரு பிரிவு பரவலின் அடிப்படையில் வளங்களை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று உள்ளூர் வளங்கள்,
அடுத்து உலகளாவிய வளங்கள். உள்ளூர் வளங்கள் என்பது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோமா? இந்த உள்ளூர் வளங்களானது ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் காணப்படும். அதனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்க, உள்ளூர் வளங்கள் சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவில் உள்ளூர் வளங்கள் எந்தெந்த இடங்களில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லப்போனால், வடகிழக்கு மாநிலங்களில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் காணப்படுது, தென்னிந்தியாவில் சேலம் போன்ற மாவட்டங்களில் இந்த கனிமங்கள் ஆனது காணப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது உலகளாவிய வளங்கள். இந்த வளங்கள் உலகின் அனைத்து பகுதிகளிலுமே காணப்படுது. அதனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்க, உலகளாவிய வளங்கள் அப்படிங்கிற பேரில் சொல்கிறாங்க. சூரிய ஒளி, காற்று, இவை ரெண்டுமே உலகளாவிய வளங்களுக்கு நாம் உதாரணமாக சொல்லலாம். இது உலகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலுமே காற்று கிடைப்பதால் இது ஒரு காரணமாக எடுத்திருக்கிறாங்க. சூரிய ஒளி உலகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலுமே கிடைப்பதால் இது உலகளாவிய வளங்களுக்கு உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து உரிமையின் அடிப்படையில் வளங்களை நான்கு வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. தனிநபர் வளங்கள், சமூக வளங்கள், நாட்டு வளங்கள், பன்னாட்டு வளங்கள் அப்படிங்கிற பேரில் நான்கு வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. தனிநபர் வளங்கள்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போமா? இந்த தனிநபர் வளமானது தனிநபருக்கு மட்டுமே சொந்தமாக இருப்பதால் இது வந்து தனிநபர் வளங்கள் அப்படிங்கிற பேரில் சொல்கிறாங்க. உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா, அடுக்குமாடி கட்டடங்களை தனிநபருக்கு சொந்தமான வளங்களாக சொல்லலாம். அடுத்து சமூக வளங்கள். இந்த சமூக வளங்கள் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பகுதியில் வாழக்கூடிய மக்கள் தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி கொள்கிறதுனால இதை வந்து சமூக வளங்கள் அப்படிங்கிற பேரில் சொல்கிறாங்க. உதாரணம் பார்க்கும் பொழுது பூங்காவை சொல்லலாம், அடுத்து பள்ளிக்கூடத்தை சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு சமூகத்தில் இருக்கிறதுனால இந்த மக்கள் இந்த வளத்தை அதிகமாக பயன்படுத்திக்கிறாங்க. அடுத்து நாட்டு வளங்கள். இந்த நாட்டு வளங்கள் எதற்காக பயன்படுது அப்படின்னா, ஒரு நாட்டினுடைய அரசியல் எல்லைக்குட்பட்ட நிலப்பகுதி, பெருங்கடல் பகுதிகளுக்கு உட்பட்ட வளமாக சொல்கிறதுனால இது வந்து நாட்டு வளங்கள் அப்படிங்கிற பேரில் சொல்கிறோம். உதாரணம் பார்க்கும்போது வெப்பமண்டல மலைக்காடுகள், பெருங்கடல்கள். வெப்பமண்டல மலைக்காடுகள் என்னன்னு சொல்லி பார்ப்போமா குழந்தைகளே? வெப்பமண்டல மலைக்காடுகள் உலகின் பெரும் மருந்தகம் அப்படிங்கிற பேரில் வெப்பமண்டல மலைக்காடுகளை சொல்கிறாங்க. ஏன் இதை அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தாவரங்கள் 25% மருத்துவ குணம் கொண்டதுனால இதை உலகின் பெரும் மருந்தகம் அப்படிங்கிற பேரில் சொல்கிறாங்க. உதாரணம் சொல்லும் பொழுது சின்கோனா மரத்தை நாம் சொல்லலாம். இந்த சின்கோனா தாவரம் மருத்துவத்திற்கு பயன்படுவதால் இதை உதாரணமாக நாம் சொல்லலாம். அடுத்து பன்னாட்டு வளங்கள். வளங்களுடைய வகைகளில் இயற்கை வளங்களில் ஒரு பிரிவாக சொல்லியிருக்கிறாங்க பன்னாட்டு வளங்கள். எந்த ஒரு நாட்டின் எல்லைக்கும் உட்படாத மிக பரந்த திறந்தவெளி பெருங்கடல்கள், அந்த பகுதியில் காணப்படக்கூடிய வளங்களை பன்னாட்டு வளங்கள் என்ற பேரில் சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, இந்த பகுதிகளுக்கு உட்பட்ட வளங்களை உலக நாடுகளிடையே ஒப்பந்தத்தின் மூலமாக மட்டுமே இதை பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த பன்னாட்டு வளங்களுக்கு உதாரணமாக திமிங்கல புணுகு அப்படிங்கிறத நாம் சொல்கிறோம். ஏன் திமிங்கல புணுகு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த திமிங்கலத்தினுடைய எச்சில வந்து மருத்துவத்திற்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த திமிங்கலத்தினுடைய எச்சிலுடைய அதில் கிடைக்கக்கூடிய அந்த புணுகுவனுடைய விலையானது 63,000 அமெரிக்க டாலருக்கு சொந்தமானது. ஒரு பவுண்டு என்பது 0.454 கிலோகிராமில் இருக்கிறதுனால இதை வந்து விலை அதிகமாக சொல்லப்படுகிறது. ரெண்டாவது, இந்த திமிங்கல புணுகானது வாசனை திரவியங்களுக்கு பயன்படுத்தி கொள்கிறார்கள். பன்னாட்டு வளங்கள் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வளங்களினுடைய அடுத்த ஒரு வளம் சொல்லக்கூடிய மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்களை தற்போது பார்க்கலாமா மாணவர்களே? மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்களை முதல்ல பார்ப்போம். இயற்கை வளங்கள் தொழில்நுட்பத்தால் மாற்று உருவாக்கம் செய்யப்பட்டு ஒரு புதிய பொருளாக கிடைக்கும் பொழுது அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், மனிதனால் உருவாக்கப்பட்ட வளம்னு சொல்கிறோம். வளத்தை என்ன செய்கிறான் மனிதன்? தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாற்று ஒரு பொருளாக உருவாக்குறான்.
அதனால தான் மனிதனால் உருவாக்கப்பட்ட வளம் அப்படிங்கிற பேரில் சொல்கிறோம். உதாரணம் பார்க்கும் பொழுது கரும்பிலிருந்து நம்ம என்ன தயாரிக்கிறோம், சர்க்கரை தயாரிக்கிறோம். அடுத்து இரும்பு முதலிய பொருள்களை மாற்று உருவாக்கம் செய்யும்போது எதற்கு பயன்படுது, பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டுவதற்கு பயன்படுது, பாலங்கள் கட்டுவதற்கு பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் நாம் கற்களை பயன்படுத்தி நம்ம என்ன செய்கிறோம், சாலைகள் அமைக்கிறோம். ஆகையால் இதை நம்ம மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் அப்படிங்கிற பேரில் சொல்கிறோம். மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்களில் ஒரு வகையான பிரிவு நாம் இந்த இடத்துல சொல்லியாகணும். என்ன சொல்லியாகணும் அப்படின்னா, இரண்டாம் நிலை செயல்பாடுகளை பற்றி நாம் சொல்லியாகணும். மூலப்பொருள்களை வேறு ஒரு பயன்பாட்டுக்கு அதை நாம் பயன்படுத்தும் பொழுது நமக்கு மாற்று ஒரு வளமானது கிடைக்கின்றது. அதனால தான் இதை வந்து நாம் இரண்டாம் நிலை செயல்பாடு அப்படிங்கிற பேரில் சொல்கிறோம். இந்த இரண்டாம் நிலை செயல்பாடுகள் செய்வதற்கு மனிதனுடைய திறனும் அவனுடைய சிந்தனைகளும் அடிப்படையாக சொல்லப்படுகிறது. ஆகையால் இரண்டாம் நிலை செயல்பாடுகளுக்கு மனிதனுடைய சிந்தனை இங்கு கட்டாயம் தேவைப்படுகிறது. அடுத்து வளங்களின் வகைகளில் நாம் இறுதியாக பார்க்கக்கூடியது மனித வளங்கள். ஏன் இதை வந்து மனித வளங்களை இவ்வளவு நம்ம முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னா, கிடைக்கக்கூடிய வளங்களிலேயே மிகவும் அரிதான வளம் இந்த மனித வளம். அதனால தான் மனித வளங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரோம். இயற்கையாக கிடைக்கக்கூடிய அனைத்து வளங்களையுமே மனிதன் மட்டும்தான் உற்பத்தி முடிக்கப்பட்ட ஒரு வளமாக மாற்ற முடியும். அதனால தான் மனித வளத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் நாம் தரோம். நம்ம படத்தில் பார்க்கக்கூடிய சில படங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியுது என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, மருத்துவரை கொடுத்துருக்குறாங்க, ஆசிரியரை கொடுத்துருக்குறாங்க, அறிவியலாளரை கொடுத்துருக்குறாங்க. இந்த மூன்று படங்களுமே நமக்கு மிகப்பெரிய உண்மையை உணர்த்துகிறது. மருத்துவர் நோயாளிகளுக்கு நோயை தீர்க்கிறாரு, ஆசிரியர் என்ன செய்கிறாரு, ஒரு புதிய சமூகத்தை உருவாக்குறாரு, அறிவியலாளர் என்ன செய்கிறாரு, ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறாரு. ஆகையால் இந்த மனித வளங்களில் இந்த மூன்று படங்களுமே நமக்கு மிகவும் முக்கியமானது. இந்த மனித வளங்களில் மூன்றாம் நிலை செயல்பாடுகளானது இடம்பெறுகிறது. இந்த மூன்றாம் நிலை செயல்பாடுகள் என்னென்னு தெரியும், நம்ம கீழே வகுப்புலேயே படிச்சிருப்போம். இந்த மூன்றாம் நிலை செயல்பாடுகள் என்னது, முதல்நிலை மற்றும் இரண்டாம் நிலையில் கிடைக்கக்கூடிய பொருள்களை பகிர்வதற்கான அமைப்பாக சொல்லப்படுது. என்ன அமைப்பாக சொல்லப்படுது, ஒரு மூன்று படங்கள் கொடுத்துருக்குறோம், அதை பாருங்கள். முதல் படம் என்ன சொல்லுது, வங்கி, வங்கியின் மூலமாக பண பரிவர்த்தனை நாம் செய்கிறோம். நீங்களாம் வங்கிக்கு போயிருப்பீங்க, அங்கே பண பரிவர்த்தனை எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து வணிகம், வணிகம்னு என்னது, ஒரு பொருளை வேண்டப்பட்ட நாடுகளுக்கு நாம் ஏற்றுமதி செய்கிறோம். நமக்கு தேவையான ஒரு பொருளை வேற ஒரு நாட்டிலிருந்து நாம் இறக்குமதி செய்கிறோம். ஆகையால் வணிகம் இந்த இடத்துல முக்கியமாக சொல்லப்படுது. அடுத்தது தகவல் தொடர்பு துறை. நம்ம வீட்டில் நாம் என்ன செய்கிறோம், செல்ஃபோனில் நம்மளுடைய சொந்த பந்தங்களுக்கு பேசுகிறோம். பேசும்பொழுது இந்த இடத்துல தகவல் தொடர்பு துறை உதவிகரமாக இருக்கிறது. ஆகையால் இந்த மூன்றாம் நிலை செயல்பாடுகளில் இந்த மூன்று படங்களுமே மிக முக்கிய படங்களாக சொல்லப்படுகிறது. குழந்தைகளே, நாம் இப்போ மூன்று வளங்களுடைய வகைகளையும் பார்த்தோம். வளங்களை பற்றிய காந்தியடிகளின் சிந்தனை, வளங்கள் மனிதனின் பேராசைக்கு அன்று அவனது தேவைக்கும் மட்டுமே, உலகில் வளங்கள் குறைவதற்கு மனித இனமே காரணம் என்ற கருத்தை மகாத்மா காந்தியடிகள் கூறியிருக்கிறார். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வளத்திட்டமிடுதல், வள மேலாண்மை அப்படிங்கிறத பார்க்குறோம். இயற்கை வளங்கள் நமக்கு இருக்கும் பொழுது அதை சரியான முறையில் திட்டமிடணும். அதே நேரத்தில் இயற்கை வளங்களை மேலாண்மை செய்வதிலையும் நமக்கு திறன் ரொம்ப அவசியமானது. அப்போது வளங்களை சரியாக பயன்படுத்தும் திறன் நமக்கு இருக்கணும். ரெண்டு, வளங்கள் மிகவும் குறைவாக இருப்பதால் எதிர்கால மனிதர்களுக்கு அது பயன்படும்படியாக அதை நாம் திட்டமிட்டு பயன்படுத்த வேண்டும். மூன்று, வருங்கால தலைமுறையினர் அந்த வளத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதை நாம் சரியாக பயன்படுத்தணும். ரெண்டாவது, வளங்கள் புவியின் மீது ஒழுங்கற்று இருப்பதால், அதாவது ஒரே இடத்துல வளங்கள் இருக்காது, வளங்கள் வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருப்பதால்
அது ஒழுங்கற்ற பரவலுடன் காணப்படுவதால் சரியான முறையில் திட்டமிட்டு நாம் பயன்படுத்தணும், அதை நாம் மேலாண்மை செய்யணும். அடுத்து பார்க்கக்கூடியது வளங்களை எவ்வாறு பாதுகாத்தல். ஏன்னா வளங்கள் வந்து ரொம்ப அபூர்வமாக இருக்கிறதுனால அந்த வளத்தை நம்ம என்ன செய்யணும், சரியான முறையில் பாதுகாக்கணும், கவனமான முறையில் அதை நாம் வந்து கையாளணும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணும். ரெண்டாவது, இன்றைய நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகையினுடைய அளவு அதிகமாக இருப்பதால் எல்லா மக்களுக்குமே வளங்கள் போய் சேரணும். அதன் காரணமாக நாம் வளங்களை பாதுகாத்து பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் வருங்கால தலைமுறையினர் அந்த வளங்களை பயன்படுத்தணும் அல்லவா, ஆகையால் அவங்களுக்கும் அந்த வளங்களை நாம் கொண்டு போய் சேர்க்கணும். அதன் காரணமாக அந்த வளங்களை சரியான முறையில் நாம் பாதுகாத்து வைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்வோம். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது நிலையான வளர்ச்சி. இந்த வளங்களை வைத்துக்கொண்டு நிலையான வளர்ச்சி அடைவது எவ்வாறு, அதற்கு நாம் முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும், வளங்கள் ஏன் குறையுது அதற்கான காரணத்தை நாம் தெரிந்து கொள்ளணும். ரெண்டாவது, வளங்களை மனிதர்கள் அதிகமாக வீணாக்குகிறார்கள், அதிகப்படியான பயன்பாட்டை நாம் என்ன செய்யணும், முதல்ல குறைக்கணும். மூன்று, மறுபயன்பாடு உள்ள வளங்களை மறுசுழற்சி செய்து மீண்டும் அதை எவ்வாறு நாம் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேணும். வளங்களை அது மாசுபடுதலை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த யுக்தியை நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ளணும். வளங்களுக்கான மாற்று வளங்களை நாம் பயன்படுத்தும் பொழுது வளங்களின் மூலமாக நாம் நிலையான வளர்ச்சியை அடைய முடியும். தாவரங்கள் விலங்குகளை பாதுகாப்பதன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், வளங்களுடைய வளர்ச்சியை நிலையான வளர்ச்சியை நாம் அதிகப்படுத்தலாம். இப்போது மாணவர்களே, நிலையான வளர்ச்சி வளங்களின் மூலமாக எவ்வாறு அடையலாம் அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது, இந்த வளங்களுடைய நிலையான வளர்ச்சிக்கு ஒரு 3 RS-ஐ உதாரணமாக கொடுத்துருக்காங்க. அதாவது குறைத்தல், மறு பயன்பாடு, மறுசுழற்சி. மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள், குறைத்தல், மறுபயன்பாடு, மறுசுழற்சி. இந்த 3 RS அப்படிங்கிற பேரில் சொல்கிறதுனால நிலையான வளர்ச்சிக்கு இந்த 3 RS என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மறுபயன்பாடு, மறுசுழற்சி, குறைத்தல், இதை மூன்றையுமே நாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 3 RS அப்படிங்கிறத நாம் பயன்படுத்திக்கலாம். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு வார்த்தைகளுமே முதலெழுத்தை நம்ம மனதில் வைத்துக்கொண்டு 3 RS அப்படிங்கிறத நம்ம நினைவு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எதிர்கால வளத்தை நாம் நிலையான வளர்ச்சியோடு வைத்து கொள்ளலாம். மாணவர்களே, கலை சொற்களை கொஞ்சம் பார்ப்போமா? இந்த கலை சொற்கள் புரியாத வார்த்தைகளாக இருப்பதால் அதை நாம் தெரிந்து கொள்ள வேணும். சூரிய ஒளித்தகடு அப்படிங்கிற ஒரு கலை சொற்களை பார்ப்போம். இந்த சூரிய ஒளித்தகடை பயன்படுத்தி சூரிய ஆற்றலை நாம் மின்னாற்றலாக மாற்றலாம். அடுத்து பிவி செல்கள். இந்த பிவி செல்கள் எதற்காக பயன்படுது, சூரிய ஒளித்தகடில் ஒளி மின்னழுத்த களமாக இது பயன்படுகிறது. நிலையான அப்படிங்கிறதுக்கு என்ன வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம், பேணத்தகுந்த. நிலையானன்னு என்னென்னு சொல்கிறோம், பேணத்தகுந்த. உற்பத்தி அப்படின்னா தயாரித்தல், உற்பத்தி என்னது, தயாரித்தல். அடுத்து உள்ளூர் வளங்கள், நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் வளங்களின் வகைகளில் இயற்கை வளங்களில் உள்ளூர் வளங்கள் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதாவது பரவலாக காணப்படாத வளமாக இருப்பதால் இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், உள்ளூர் வளங்கள்னு சொல்கிறோம். அடுத்து உலகளாவிய வளங்கள், அதாவது பரவலாக காணப்படும் வளங்களை நாம் உலகளாவிய வளங்கள் அப்படிங்கிற பேரில் சொல்கிறோம். திறந்தவெளி பெருங்கடல், அதாவது திறந்தவெளி பெருங்கடல் அப்படின்னா பெருங்கடல்கள் மொத்தம் 5 இருக்குது. அந்த திறந்தவெளி பெருங்கடல் அப்படிங்கிறது எந்த ஒரு நாட்டிற்கும் சொந்தம் இல்லாதது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளணும். மாணவர்களே, இந்த பாடத்தின் மூலமாக பல தகவல்கள், பல கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கியிருப்பீங்க. உங்கள்கிட்ட சில வினாக்களை நான் கேட்குறேன், நீங்கள் அதற்கு விடை சொல்லுங்கள். முதல் வினா, நாம் கரும்பிலிருந்து எதை தயாரிக்கிறோம், சர்க்கரையை தயாரிக்கிறோம். 2, குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் காணப்படக்கூடிய வளங்கள் நம்ம என்னென்னு சொல்கிறோம், உள்ளூர் வளங்கள் அப்படிங்கிற
பெயரில் நாம் சொல்கிறோம். மூன்றாவது நான் கேட்கலாமா, எந்த வளம் மிகவும் மதிப்புமிக்க வளமாக நாம் சொல்கிறோம்? மனித வளத்தை நாம் மதிப்புமிக்க வளமாக சொல்கிறோம். நான்காவது வினா, இயற்கை வளங்களை சேகரித்தல் என்னன்னு சொல்கிறோம்? முதல்நிலை செயல்பாடுகளாக நாம் சொல்கிறோம். இரண்டு மதிப்பெண் வினா ஒரு வினா உங்களுக்காக கேட்குறேன். வளங்கள் என்றால் என்ன? இயற்கையாக கிடைக்கக்கூடிய அனைத்தையுமே நம்ம என்னென்னு சொல்கிறோம்? வளங்கள்னு சொல்கிறோம். அடுத்து எவையவையெல்லாம் மனிதனது தேவையை நிறைவு செய்தோ அவற்றை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? வளங்கள் என்ற பேரில் சொல்கிறோம். கண்டறியப்பட்ட வளங்கள் அப்படிங்கிற ஒரு பிரிவு பார்த்தோமா இல்லையா? அதில் நெய்வேலியில் என்ன உற்பத்தி செய்கிறாங்க? ஆ, விடை சொல்லுங்கள். ஆ, நிலக்கரியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கிறாங்க. சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. அடுத்த வினாரு போவோமா? கடல் ஈஸ்ட்டு எதை எதற்கெல்லாம் பயன்படுது? ரொட்டி தயாரித்தல், மதுபானம் தயாரித்தல், உயிரி எத்தனால் தயாரித்தல், போன்றவற்றுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? இந்த கடல் ஈஸ்ட்டை பயன்படுத்துகிறோம். புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் என்னென்ன யாராவது சொல்ல முடியுமா? காற்றாற்றல், சூரிய ஒளி, நீர். என்னென்னு சொல்கிற இதை நம்ம புதுப்பிக்கக்கூடிய வளங்களாக நாம் சொல்கிறோம். புதுப்பிக்க இயலாத வளங்களை உங்களால் சொல்ல முடியுமா? ஆ, சொல்கிறது சரிதான். நீங்கள் சொல்கிறது சரிதான். நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு, இதை நம்ம மூணு என்னென்னு சொல்கிறோம்? புதுப்பிக்க இயலாத வளங்களாக நாம் சொல்கிறோம். கனிமங்கள் இந்தியாவில் எந்த இடங்களில் கிடைக்குது? வடகிழக்கு மாநிலம்னு சொல்லக்கூடிய ஜார்க்கண்டில் இருக்குது. அதுக்காக நாம் என்ன சொல்கிறோம்? இதை கனிம வளத்துக்கு மிக சிறந்த ஒரு பகுதியாக நாம் சொல்லலாம். உலகளாவிய வளங்கள் எந்தெந்த வளங்களாக நாம் சொல்கிறோம்? காற்று, சூரிய ஒளி, இதான் இப்போ உலகளாவிய வளங்களாக நாம் சொல்கிறோம். உரிமையின் அடிப்படையில் வளங்களை எத்தனை வகையாக நம்ம வந்து பிரிச்சுருக்கிறோம்? பதில் சொல்லுங்கள். உரிமையின் அடிப்படையில் வளங்களை நாம் நான்கு வகையாக பிரிச்சுருக்கிறோம். தனிநபர் வளங்களுக்கு உதாரணம் யாராவது சொல்ல முடியுமா? அடுக்குமாடி கட்டிடங்களை நாம் தனிநபர் வளங்களுக்கு உதாரணமாக சொல்லலாம். சமூக வளங்களுக்கு உதாரணம் சொல்லுங்கள் பார்க்கலாம். பூங்கா சொல்லலாம், பள்ளிக்கூடங்களை சொல்லலாம், மத வழிபாட்டு தலங்கள் எதுவாக இருந்தாலும் என்ன சொல்லலாம், இதை சமூக வளங்களுக்கு நாம் உதாரணமாக சொல்லலாம். வெப்பமண்டல மலைக்காடுகள் எதற்கெல்லாம் பயன்படுகிறது? மூலிகை தாவரங்கள் அங்கே 25% இருக்குது. இந்த திமிங்கல புணுகை வைத்து எது தயார் செய்கிறாங்க? வாசனை திரவியங்கள் தயார் செய்வதற்கு திமிங்கல புணுகை பயன்படுத்துகிறாங்க. இன்றைய வகுப்பு உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அனைவருக்கும் மிக்க நன்றி.